நோட்டா திரைப்படம் தமிழ் அண்ட் தெலுங்குல நாளைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. விஜய் தேவரகொண்டா ஹீரோவா நடிச்சிருக்க இந்த படத்தை ஸ்டுடியோ கிளி ஞான விருஜா தயாரிச்சிருக்காரு. ஆனந்த் சங்கர் இயக்கிருக்காரு. விஜய் தேவரகொண்டா இல்லாம சத்யராஜ், நாசர், எம் எஸ் பாஸ்கர் சொல்லி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து அவுட் ஆன் அவுட் பக்கா அரசியல் திரைப்படங்க. அதுலயும் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தைரியமா பல கருத்துக்களை படத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியில் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை தமிழ் அண்ட் தெலுங்குல சுமார் 800 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க. இது விஜய் தேவரகொண்டா கரியர்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த ரெண்டு மொழியிலையும் சேர்த்து தேட்டர் உரிமை பார்த்தீங்கன்னா சுமார் 25 கோடி ரூபாய்க்கு மேலே விலை போயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா கரியர்லேயே பெஸ்ட். இவ்வளோ பெரிய வியாபாரம் இவருடைய முந்தைய படங்களுக்கு ஆனதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, ஃபாரின் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்தா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 75% ஆஃப் தி லாபம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தேட்டர்லேருந்து தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த ரெண்டு பக்கம் தேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி கிராஸ் பண்ணாலே போதும், படம் ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற டாக் கிடச்சிருக்கு. ஒருவேளை அந்த முதல் 3 நாட்களுக்கு மேலே படம் வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் தேவரகொண்டாக்கு தெலுங்கு பக்கம் நல்ல மார்க்கெட் இருக்குங்க. இவர் நடித்த முந்தைய ரெண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ இந்த படத்தை தெலுங்கு ரசிகர்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் தேவரகொண்டாக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு கணிசமான ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. ஸோ நோட்டா திரைப்படம் தமிழையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.